ஹாய். ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், அதாவது எண்ண சுழற்சி நோய். இந்த பேரை கேட்டோன்னையும் ஏதோ ஹாலிவுட் படத்தில் வர ரொம்ப ரேரான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நம்ம ஊர்லேயே கிட்டத்தட்ட 100 பேரில் 3 பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை இருக்கவங்க பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மனசில் தேவையில்லாமல் திரும்ப திரும்ப ஒரு எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். அது அவங்க எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் அவங்க கண்ட்ரோலில் இருக்காது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ எங்கேயாவது கையை வைக்கிறாங்க அப்படின்னா வச்சோடனே அவங்களுக்கு கை ரொம்ப அழுக்காக இருக்குது, அதனால் நம்மளுக்கு ஏதாவது நோய் வந்துடும் அப்படின்ற எண்ணம் வந்து போய் அவங்க 2-3 தடவை கை கழுவுறது இருக்கும். இல்லை வீட்டை பூட்டுறாங்க அப்படின்னா போயிட்டு திரும்ப ஒழுங்காக பூட்டியிருக்கமா அப்படின்னு சொல்லி 2-3 தடவை செக் பண்ணுவாங்க. இல்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணால் ஒழுங்காக ஆஃப் பண்ணிட்டோமான்னு சொல்லி செக் பண்ணுறது இருக்கும். இல்லை டேபிளில் ஏதாவது திங்ஸ் எல்லாம் இருக்குது, அது கலைஞ்சிருக்குன்னா அதை போட்டு ரொம்ப நீட்டாக இருக்க வரைக்கும் அடுக்கணும்னு சொல்லி திரும்ப திரும்ப அடுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ஓசிடியோட சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த நோய் எதனால் வருது அப்படின்னா, மூளையில் ஒரு சில இடத்துல செரட்டோனின் அப்படின்ற கெமிக்கல் அது குறையிறனால வர்ற ஒரு நோய். இது கொடுமை என்னென்னா, நம்ம ஊரில் நிறைய பேருக்கு இது ஒரு பிரச்சனை, நோய், இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னே தெரியாமல் வருஷ கணக்காக இதனால் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு நெருங்கினவங்க யாருக்கோ இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனே பக்கத்தில் இருக்க ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் மீட் பண்ணுங்கள். இந்த பிரச்சனையிலேருந்து முழுசாக அவங்களால ட்ரீட்மெண்ட் எடுத்து வெளியே வர முடியும். நன்றி.